சேனல் எங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிராத்மிக் புக்கில் வந்து கத்திய பாட்டில் லெசன் 8, தியா கிஸ்னே ஜலாயா. ரெடியா போலாமா? பாருங்க, இதுதான் நம்பர் 8 லெசன், தியா கிஸ்னே ஜலாயா. தியானா என்ன மேம் அப்படின்னு கேட்குறீங்க, இதுதான் தியா. பார்த்தீங்களா, நல்ல இதை வந்து விளக்குன்னு சொல்லலாம், தீபம்னு கூட சொல்லலாம், சரிங்களா. இதை ஏற்றியவர் யார், கிஸ்னே ஜலாயா, இதை ஏற்றியவர் யார் அப்படின்றது தான் இதனுடைய மீனிங். சரி, ஓகே. மகாத்மா காந்தி ஜிக்கோ ஹம் ராஷ்டிரபிதா கேத்தே ஹே. மகாத்மா காந்திக்கு நம்ம இன்னொரு பேர் வச்சு கூப்பிடுவோம், என்ன, ஃபாதர் ஆஃப் த நேஷன், சரிங்களா. அதுதான் ராஷ்டிரபிதா, ஃபாதர் ஆஃப் த நேஷன், சரிங்களா. உன்னே சத்யகிரக துவாரா ஹமாரே தேஷ்கோ ஆசாதி திலாயி. அவர் வந்து ஃப்ரீடம் எங்கேருந்து வாங்கினார், ஹி காட் ஃப்ரீடம் த்ரூ சத்யாகிரகா. சத்யாகிரகம் மூலமாக தான் நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவர் தான் காந்திஜி. அதாவது அமைதியான முறையில் அப்படின்னு அர்த்தம், சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியான முறையில் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர் நம் மகாத்மா காந்தி. வே தேஷ் கி கரீபி பர் பகு சிந்தித்தே. அவர் வந்து எதை பற்றி கவலைப்பட்டார், நம் நாட்டினுடைய ஏழ்மையை பற்றி, ஏழ்மையை பற்றி ரொம்பவும் கவலைப்பட்டவர் நம் மகாத்மா காந்தி. ஏக் பார் சேவா கிராமே ஏக் கட்னா கட்டி. சேவா கிராமன்னா ஆசிரமத்தினுடைய பெயர். அங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்துதான், ஏக் கட்னா கட்டி. அன்னைக்கு என்ன நாளுன்னா அக்டூபர் 2 தாரீக் தி, அக்டோபர் 2 தேதி. சேவா கிராம் கே லோக் காந்திஜி கா ஜன்ம திவஸ் மனானா சாத்தே தே. சேவா கிராமில் வாழும் மக்கள் காந்திஜினியுடைய பிறந்த நாளை கொண்டாட ஆசைப்பட்டார்கள். ஜன்ம திவஸ்னா பர்த்டே. காந்திஜி சாத்கி பிரியதே. காந்திஜி ஒரு சிம்பிளிசிட்டி மேன், அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ்லியே சேவா கிராம் கே லோகோனே, இதனால் சேவா கிராமத்தில் வாழும் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா படி சாத்கி கே சாத், ரொம்ப சிம்பிளாக அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்தார்கள். பிரபந்தின ஏற்பாடு. கஹிம்பி நா கொய் சஜாவட் தி, எங்கேயுமே வந்து ஒரு டெக்கரேஷன் கிடையாது. நா கொய் ஃபூல் மாலா தி, எங்கேயுமே பூக்கள் கிடையாது, ஓகேவா, பூ மாலைகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. காந்திஜி ஜிஸ் ஜகா பைட்டே, காந்திஜி எந்த இடத்துல உட்கார்றாரோ உஸ்கே சாம்னே கீகா ஏக் தியா ஜலாயா கயா. அவர் உட்கார்ற நேர் எதிரில் என்ன பண்ணாங்கன்னா நெய் ஊற்றி, கீனா நெய், தீகா ஏக் தியானா நெய் ஊற்றி ஒரு தீபத்தை ஏற்றினார்கள். புரிஞ்சிருச்சிங்களா? காந்திஜினே ஏ தியா தேகா, காந்திஜி இந்த தீபத்தை பார்த்தார். உன்னோனே பூச்சா, அவர் என்ன கேட்டாரு, ஏ கிஸ்னே ஜலாயா, இதை யார் ஏற்றினார்கள் அப்படின்னு கேட்டாரு, சரிங்களா. மைனே, அங்கேருந்து ஆன்சர் வருது, ரிப்ளை. மைனே யார் சொன்னது, காந்திஜிக்கு பத்னி கஸ்தூர்பா நே கஹா, அவருடைய மனைவி. காந்திஜிக்கு பத்னினா அவருடைய மனைவி கஸ்தூர்பா அவங்க பேரு. அவங்க சொல்றாங்க நான் தான் ஏற்றி வைத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏ சுன்கர் காந்திஜினே கஹா, இதை கேட்டு காந்திஜி என்ன சொன்னார்னா, ஆஜ் இஸ் ஆஷ்ரம் மே சப்சே ஹராப் பாத் ஹுவி ஹே, இன்னைக்கு இந்த ஆசிரமத்தில் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஹராப் பாத்னா மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. தோவா யஹி ஹே, எதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எது அந்த மோசமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இதுதான், எதுதான், அந்த தீபத்தை ஏற்றினார்கள் அல்லவா, அதுதான் இன்னைக்கு நடந்த மோசமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. ய கரீப் தேஷ, அப்புறமா சொல்கிறாரு இது ஏழ்மையான நாடு. யஹாங் கே கரீப் பாயி பெஹனோக்கோ ரோட்டி பர் லகானே கேலியே தேல் தக் நஹி மில்தா. யஹாங் கே கரீப் பாயி பெஹனோனா இங்கே இருக்கும் ஏழ்மையான, பாயி பெஹனோனா அண்ணன் தங்கைகள், கோ ரோட்டி பர், அது அவங்க அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ரோட்டினா தெரியும் உங்களுக்கு சாப்பிட்ற ரோட்டி, அது மேலே தடவுறதுக்கு ஒரு எண்ணெயே கிடைக்க மாட்டேங்குது. ரோட்டி பர் லகானே கேலியே தேல் தக்,
எண்ணெயே கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. லேக்கின் மேரே ஆசிரம் மே மேரே ஜனம் திவஸ் பர் கீ கா திலா தியா ஜலாயா ஜாத்தா ஹே. அங்கே ஏழைங்களுக்கு, ஏழை அண்ணன் தங்கைகளுக்கு ரொட்டி மேலே போடுறதுக்கு எண்ணெய் கூட கிடைக்கிறதில்ல. ஆனால் இன்னைக்கு என்னுடைய ஆசிரமத்தில், என்னுடைய பிறந்த நாளில் நெய் ஊற்றி நீங்கள் விளக்கை ஏற்றிருக்கிறீர்கள், தீபத்தை ஏற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு போல். ஏன்னா யாருக்குமே வந்து எண்ணெய் கூட கிடைக்க மாட்டேங்குது ரோட்டி சுடுறதுக்கு, ரொட்டி சுடுறதுக்கு. எனக்கு மட்டும் நீங்கள் என்னுடைய பிறந்த நாளுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, நெய் ஊற்றி தீபத்தை ஏற்றிருக்கிறீர்கள், இது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்கிறார். ஏ தேஷ்வாசியோ ஏ தேஷ்வாசியோ கே பிரதி படா அந்நாய, இது வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு எதிரே இது பயங்கரமான அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. லோக் காந்திஜி கி பாத் சமத் கயே, அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. சமத் கயேனா புரிஞ்சுக்கிட்டாங்க. உன்கோ படா துக்குவா, அவங்களுக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. என்னடா காந்திஜிக்காக நம்ம இப்படி பண்ணோம், இவர் இப்படி பேசிட்டாரே. ஆனாலும் அவர் பேசினது கரெக்டு தானே. மக்களுக்கு ஒரு விஷயம் இல்லைன்னா நம்ம மட்டும் எப்படி ஜாலியாக இருக்க முடியும். ஒரு தீபத்தை தான் சொல்லும், அந்த நெய் நாலு பேருக்கு இருந்தால் அவங்க நாலு பேர் ரொட்டி சுட்டு சாப்பிடுவாங்களே அப்படின்ற நல்லெண்ணத்தில் அவர் சொல்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. காந்திஜிக்கு ஏசி காஜ் பி அமூல்யே, அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட மாறல் இன்றைக்கும் அந்த வார்த்தைகள் ப்ரிஷியஸாக இருக்குது, விலை மதிப்பற்றதாக இருக்கின்றது. புரிஞ்சிருச்சிங்களா? வெரி குட், சூப்பர். பாருங்க அபியாஸ், இதுதான் நம்ம படிக்க வேண்டியது, இதுதான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். சரியா? ஃபஸ்ட்டு வந்து பிராந்திய பாஷாமே மீனிங்ஸ் எழுதணும், இங்கிலீஷு தமிழ், ஏதாவது ஜென்ரலாக உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அதில் எழுதிக்குங்க. இதனுடைய ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 203 இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், விலோம் சப்த ஆப்போசிட், இதனுடைய ஆன்சர் எங்கே இருக்குது, உங்கள் பிராத்மிக் புக்கில் 204 பேஜ் நம்பரில் இருக்குது. இன்னொன்று, இது வந்து தேர்ட் ரோமன் லெட்டர் வாக்கியோமே பிரயோக் கீஜியே ஃப்ரேஸ் த சென்டென்சஸ், இது வந்து பேஜ் நம்பர் 208 இருக்குது. இது பின்னாடி வந்து பசங்க பென்சில் எழுதியிருக்காங்க, அது கிடையாது, பேஜ் நம்பர் 208 இருக்குது, ஃப்ரேஸ் த சென்டென்சஸ் பார்த்து படிச்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹாலி ஜகோங்கோ பரியே, அதாவது ஃபில்லிங் த பிளாங்க்ஸு, இதுவும் உங்களுக்கு வரும். இது வந்து எங்கே இருக்க ஆன்சர்னா பேஜ் நம்பர் 207 இருக்குது, பசங்களும் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள் பென்சிலில். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, பிரஷ்னோக்கே உத்தர் தீன் தீன் வாக்கியோமே லிக்கியே, அதாவது ஒரு கொஸ்டினுக்கு மூன்று வரிகளுடைய ஆன்சரை நீங்கள் எழுதவும். இதெல்லாம் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வரும், அதனால் இதை படிச்சுக்கோங்க. இது எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 211 இருக்குது. ஓகேங்களா? இதை பார்த்து நீங்கள் ஆன்சர்ஸை பார்த்து படிச்சுக்கோங்க. லெசன் புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.